friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு கேரட் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். 250 கிராம்ஸ் ஆஃப் மைதா, 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர், 4 முட்டை, மீடியம் சைஸ் நல்ல பெரிய முட்டை, ஒரு 200 225 கிராம்ஸ் ஆஃப் கிரேட்டட் சுகர், கிரேட்டட் கேரட் நல்லா துருவி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட், இதுக்கு ஒரு 100 ml ஆயில். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் பிளெண்டரில் பண்ணலாம், நான் வந்து மிக்சர் ஜாரில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ட்காக நம்ம வந்து இந்த 4 முட்டையை இந்த மிக்சர் ஜாரில் போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் வெறும் முட்டை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நுர பொங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஆயிலோட சேர்த்து நம்ம இந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான ஆயிலை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஆயிலை போட்டு தான் அடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு பாதி போட்டுக்கிறேன், ஒரு 25-30 ml நான் மிச்சம் வச்சுக்கிறேன். இதில் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது நான் வந்து இதில் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் சுகர் எக் ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா கொல குழம்பு அடிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமி எல்லோவில் வரணும். இப்போ இது வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாது, வாட்டரியாக இருக்கிற இந்த மாதிரி ஈரப்பதமான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மைதா 250 கிராம்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சால்ட். இதை போட்டு நம்ம நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த கட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போது இந்த அடித்து வச்சுருக்க இந்த மிக்சரை இதில் போடணும். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீங்கள் இது வந்து தனியாக நீங்கள் பட்டையை நுணுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக நுணுங்காது. ஸோ நீங்கள் போட போகிற சுகர்லேயே போட்டுருங்க, போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அடிச்சு வச்சுக்கோங்க. நட்மேக் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட போட்டுக்கலாம். இப்போது நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஜென்டிலாக பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணணும். நான் வந்து இதுக்கு வந்து வெனிலா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணியிருக்கேன், ஹோம்மேட் தான். க்ரீம் சீஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து என்னோட சேனல்லையே நான் இன்னொரு முன்னாடியே க்ரீம் சீஸ் பேசிக் க்ரீம் சீஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மல் இந்த க்ரீம் சீஸ் பண்ணுறதுக்கு 35 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் அண்ட் சுகர் 200 கிராம்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போது மைதா போட்டேன், இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வாட்டரியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் நம்ம வந்து ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் கிரேட்டட் சுகர் கேரட் போடுறோம். ஸோ அதில் நிறைய ஈரப்பதம் இருக்கும், ஸோ அது வந்து கேக்குக்கு பேலன்சிங் கரெக்டாக கொடுத்துரும். நான் வந்து இன்றைக்கி வந்து அவனில் செய்ய போகிறதில்ல, நான் செய்ய போகிறது வந்து கடாய் அவன். அதாவது குக்கர் இருந்தால் குக்கரில் நீங்கள் இதேமாதிரி சால்ட்டு வச்சுட்டு மேலே ஒரு ரிங் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் அதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கடாய் ஒரு நல்ல ஒரு கெட்டியான ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண டேபிள் சால்ட் போட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ரெடி ஆனோன்னா அந்த மிக்சரை இதை டஸ்ட் பண்ணி நம்ம எந்த வெசலில் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மைதா அப்ளை பண்ணி நம்ம அப்படியே ஊற்றி இது பண்ணணும். இப்போது இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் கேரட் போட போகிறோம், துருவின கேரட்டு. இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சோட மேல் தோல் இருக்கல வெள்ளை இல்லாமல் அதை கூட நீங்கள் போடலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணல, பட் உங்கள்கிட்ட அது இருந்தால் அதேமாரி நட்மேக் அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் போடலாம். இந்த கேரட்டில் வந்து உங்களுக்கு நிறையா மாய்ஸ்சர் இருக்குது, ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்காது. இதில் உள்ள ஈரம் வந்து உங்களுக்கு கேக்க நல்லா இது பண்ணும். கரெக்டாக நான் சொன்ன அளவை கரெக்டாக போடுங்க. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டின்ல ஊற்றிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை
oil apply பண்ணி மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் நான் வந்து ஆல்ரெடி இந்த கடாய் ஓவன்ல நான் வச்சி எடுக்க போறேன் 25 to 30 minutes ஆகும் பட் நம்ம வந்து ஓவன் தான கரெக்டா இருக்கும் நம்ம இதுல வந்து நம்ம நடுவுல தரந்து பார்த்துக்கலாம் தரந்து பார்த்து செக் பண்ணிட்டு முன்ன பின்ன டைம் இருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால ஒரு குக்கர்னா உங்களுக்கு தரக்கிறது கஷ்டமா இருக்கும் பட் நம்ம ஓவன்ல இது எல்லாம் கொஞ்சம் ஈஸியா பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இதல நல்லா மிக்சர் ஊத்திடணும் ரொம்ப ரொம்ப ஈர சாஃப்ட்டா நல்ல மாய்ஸ்சர் மாய்ஸ்சர் இருக்கணும் இல்ல அந்த மாதிரி வரணும் நல்ல ஸ்பேட்டுலா யூஸ் பண்ண கூடாது நல்ல தட்டி உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சரி பண்ணிட்டு நம்ம உள்ள வைக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிட்டேன் இந்த இதில் கீழே சால்ட் இருக்கு உள்ள ரிங் வச்சு அது மேலே வச்சுருக்கேன் இப்போ நல்ல லோ கிட்டத்தட்ட மீடியம் ரொம்ப மீடியம்ல தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப ஹீட் வச்சுட்டு வந்து எப்படி நடு கீழே வந்துட்டு உள்ள வந்து இதை ரொம்ப வேகாமல் இருக்கும் ஸோ நான் மீடியம் லோ மீடியம் இல்லை மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சுருக்கேன் அது நல்லா குக் ஆகட்டும் நடுவில் நம்ம செக் பண்ணிக்கலாம் 25 மினிட்ஸ் டைம் பட் அது நடுவில் செக் பண்ணிவிட்டு இது கேக்கோட அளவு நிறையா இருக்கிறதுனால கூட டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸில் ஒரு செக்அப் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கலர் மேலே இருக்கிறத பொறுத்து நம்ம கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 75 to 80 மினிட்ஸ் ஆச்சு பிகாஸ் இது நல்ல பெரிய கேக்கு ஸோ நான் வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இந்த கேக் செய்கிறீங்கன்னா ஒரு எவ்ரி 25 மினிட்ஸ் அடுத்தது 15 மினிட்ஸில் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கத்தியை வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வெந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க இப்பாருங்க ஒட்டவே இல்லை கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஆறணும் ஆறினதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரேயில் மாற்றிட்டு நான் வந்து வெனிலா சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன் அதுதான் நான் வந்து அதில் அப்ளை பண்ண போகிறேன் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு இன்னும் லேசாக சூடிருக்கு பட் பாருங்கள் கேக் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி சைட்லலாம் நல்லா வந்திருக்கு நான் யூஸ் பண்ணது நார்மல் ஒரு ஒரு சில்வர் பாத்திரத்தில் அடி கனமாக இருக்கதான் யூஸ் பண்ணேன் ஸோ அதுலேயே நல்லா வந்திருக்கு உங்களுக்கு வந்து இது மினிமம் வந்து 75 to 80 மினிட்ஸ் ஆகும் பட் நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதோட டெம்பரேச்சர் எப்படி வைக்கணும்னா இப்போ உங்ககிட்ட ரெண்டு பர்னர் இருக்குல்லாம் ஒன்றில் ஹை இருக்கும் ஒன்றில் லோ இருக்கும் நீங்கள் லோ டெம்பரேச்சர் எதுவோ அந்த அடுப்பில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க கேக் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லோ மீடியம்லேயே ஒரு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க உங்களுக்கு ஓரளவு லைட்டாக உப்பி வரும் அப்புறம் திரும்ப கொஞ்சம் ப்ராப்பர் மீடியமில் வச்சு இன்னொரு 15 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் இந்த மீடியமில் வச்சுட்டிங்கன்னா சைட்ஸு ஓரளவு ஓரளவு குக் ஆகிடும் அப்புறமா நீங்கள் ஒரு அதே மீடியமில் இன்னொரு 25 இதே மாதிரி பார்ட் பார்ட்டை நீங்கள் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நடுவில் திறந்து பார்த்து நீங்கள் உள்ளே வந்து உங்கள் நைஃப் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் கரெக்டாக வெந்திருந்துன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக வரும் ஸோ இது நான் ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ வந்து இதுக்கான க்ரீம் ஃப்ராஸ்டிங் போடுறேன் சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இது வந்து வெனிலா ஃப்ளேவர் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இல்லை சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் வந்து சுகர்ட் கேரட் போடுறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சூப்பராக கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த டைமிங் அண்டு அதனோட அளவை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப நல்லா வரும் இது நல்லா ஃப்ராஸ்டிங்கை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த ஃப்ராஸ்டிங்கான ரெசிபி வந்து க்ரீம் சீஸ் பேசிக்காக எப்படி பண்ணணும் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட ரெசிபியில் ஒன்று இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அந்த பேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஆட் பண்ணுற ஸ்பைஸ் இன்க்ரீன்ஸ் பதிலாக நீங்கள் 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் 35 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்கு வேணும் நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடும் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸ் கண்டிப்பாக அந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்